வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து CCL ப்ராடக்ட்ஸ் இதை வந்து நம்ம பார்க்கலாம். இது பிரேக் அவுட் நடந்திருக்கு, கப் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இதனோட ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல் வந்து 6,000 crore மேலே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு மிட் கேப் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசண்டாக வந்திருக்கு, அதாவது வந்து 2021 12th மந்த்து, அதாவது ரீசண்ட் ரிசல்ட் வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸு சூப்பராக இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், ஆக்சுவலாக டீ காஃபி இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு. இவங்களோட இது பார்த்தீங்கன்னா கோர் பிஸ்னஸ் அந்த ப்ராடக்ட்லாம் வந்து இவங்களோட இன்க்ரிமெண்ட் வந்து, அதாவது ஃபண்டமெண்டலாக இன்க்ரீஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது செக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் நல்லா நீட்டாக இருக்குது, நல்லா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு ஆர்கானிக் க்ரோத், நல்லா ஆர்கானிக் க்ரோத் இருக்குது. ஆர்கானிக்கல் ஸ்டாக், ஆர்கானிக் க்ரோத் இருக்குது. கன்சாலிடேஷன் நெட் ப்ராஃபிட் எல்லாமே நல்லா பக்கவாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்து ரேஷியோஸ் பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து மெயினாக சால்வன்சி ரேஷியோ பார்த்தாவே போதும். டெப்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வந்து 0.5 தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் 3 quarters, லாஸ்ட் 3 இயர்ஸாகவே இது டெப்ட் வந்து ஒரே 0.5 அப்படிங்கிறது வந்து ஒரு ரீசனபிளான டெப்ட் தான். ஸோ மேனேஜபிளான டெப்டாக இருக்கும். கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ எல்லாம் டீசெண்டாக இருக்குது. இது வந்து இயர் வைஸ் இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் 2022 3rd மந்த் போடும்போது தான் நம்மளுக்கு வந்து அதனோட கம்ப்ளீட் இது தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து டீசெண்டான ஃபண்டமெண்டலாக இருக்குது. ஃபண்டமெண்டல் பொறுத்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம அதே மாதிரி வந்து எப்போ என்ட்ரி ஆகலாம், எப்போ என்ன டார்கெட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதனோட வீக்லி சார்ட் எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2015 2021 வரைக்கும் பயங்கரமான கன்சல்டேஷன் பீரியடில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆல்டைம் ஹையிலிருந்து நம்மளுக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்னா 30%. ஸோ ஆல்டைம் ஹையிலேருந்து ஒரு 30% வந்து 30%ல தான் அப்பில் இருக்குது. பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷனு, இப்போ வந்து ஒரு ரிசல்ட்டு நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா டே கேண்டில், டெய்லி கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான அப்மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நீட்டான கன்சல்டேஷனில் நான் வால்யூம் ப்ரொஃபைல் ப்ளாட் பண்ணியிருக்கேன். இது வந்து டைனமிக் வால்யூம் ப்ரொஃபைல். அதில் ப்ளாட் பண்ணும்போது நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த ஏரியா வேல்யூ ஏரியாவாக கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதை விட்டு ப்ரைஸ் மூவ் ஆகிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்னா ஸ்டாப்லாஸ் அப்படிங்கிறது இதுக்கு கீழே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரீசனபிளான ஸ்டாப்லாஸாக இருக்கும். இப்போ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் நல்லாவே இருக்குது. நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் பில்டப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாமே இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு எல்லா சைடும் பாசிட்டிவ் சைடு நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்போ வந்து இது வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் கம்மியானாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அதனால தான் இப்போ இண்டெக்ஸ் வந்து கம்மியாகிட்டு இருக்கும்போது இது வந்து மூமெண்டம் பில்டப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ரிஸ்க் கம்மியாகும். நம்ம 15% நம்ம வந்து ரிஸ்க் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 100%க்கு வந்து ஒரு 80-100% ஈஸியாக வந்து ஒரு மூமெண்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாக. ஏன்னா நம்மளுக்கு வந்து இனிமேல் 3 மந்த்ஸுக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸில் வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அடுத்த குவார்ட்டருமே வந்து இது பாசிட்டிவாக தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த அடுத்த குவார்ட்டர் வரைக்கும் கண்டிப்பாக வந்து ப்ரைஸில் எந்த பெரிய பிரச்சனையும் வராது, அதாவது பெரிய நியூஸ் எதுவும் இருக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நல்லா மூவ் ஆகிறதுக்கு நல்லா சான்சஸ் இருக்குது. ஸோ இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அனலைசிஸ் பண்ணிட்டு உங்கள் ரிஸ்க் கேபிட்டி எல்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுனா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து இன்னொரு ஸ்டாக் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா லிண்டேஇந்தியா லிமிடெட். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலாக இண்டஸ்ட்ரியல், இது கேஸ் அண்ட் ஃபியூல்ஸு, இது வந்து லார்ஜ் கேப். ஸோ லார்ஜ் கேப்பும்போது சேல்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக் க்ரோத் தான். இதுவும் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு ரேஷியோ வைஸ் பார்த்துக்கவும், மெயினாக டெப்ட்டு தான் பார்க்கணும். டெப்ட்டு வந்து ஜீரோங்க. ஸோ விச் இஸ் குட் சைன். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது வந்து என்னென்னா 2020 போட்டிருக்காங்க, அதுதான் நமக்கு என்னன்னு தெரியல. சரி ஓகேங்க, இதை பொறுத்தளவுக்கு இப்போ
பார்த்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. குவார்ட்டர் ரிசல்ட் எல்லாம் வந்து நல்லா நீட்டாகவே இருக்குது, சேல்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லை. இது லார்ஜ் கேப் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு மேஜர், அதாவது வந்து ரிசல்ட் கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா பெரிய மேஜர் இம்பேக்ட் இருக்காது ப்ரைஸில். நம்ம டெக்னிக்கலாக பார்த்துடலாம். டெக்னிக்கலாக தான் இது ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஏரியா, இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஏரியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணிருப்பேன்னா ரெண்டு ஏரியாவில் இந்த வால்யூம் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியிருப்பேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு இந்த ஏரியா விட்டு வந்துருச்சு பிரேக் பண்ணி, அதாவது இந்த ஏரியா வந்து பிரேக் ஆகியிருக்காங்க. பிரேக் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு அக்குமுலேஷனோ இல்லை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸோ இது சம்திங் இதாகுது, பையஸ் எல்எல்சிக்கெல்லாம் வந்து போட்டி போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வரைக்கும் நான் போட்டு பார்த்தேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ரொம்ப அதிகமாக ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வால்யூம் பயங்கரமாக நடந்திருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இது ரெண்டையுமே விட்டு தாண்டி ப்ரைஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நல்ல பிக்கப் வால்யூம் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து இதை விட்டு கீழே வர்றது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் கீழே வராது. அந்த இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் முடிஞ்சு மேலே ஓப்பன் ஆயிருக்காங்க. இது வந்து ஒரு எப்படின்னா வால்யூம் வால்யூம் ப்ரொஃபைல் வச்சு ஒரு கம்பேர் பண்ணுறது, ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறது. அதனோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. அதனால வந்து நம்மளுக்கு இந்த இடத்துலையும் வால்யூம் நல்லா பிக்கப் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்குமே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஸ்டாப்லஸ் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வைக்கலாம், ஒரு 10% ஸ்டாப்லஸ் அப்படிங்கும்போது. இது வந்து எப்படின்னா லாங் டைம், அதாவது லார்ஜ் கேப் அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 20 to 30% வந்து மூவ் கொடுக்குறதே ரொம்ப நாள் எடுத்துக்கும், ரொம்ப நாள் எடுத்துக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இது 10 to 15% வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது மூவ் ஆகிறதுக்கு. இந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு எவ்வளோ மூவ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா தெரியும், 30-40% கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ஒரு லெக், இந்த அளவுக்கு லெக் வந்து நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இட் இஸ் 40% இங்கே இந்த அளவுக்கு வரும், அதாவது 3,800-900 லெவலுக்கு வரலாம். நம்ம அது இல்லாமல் கொஞ்சம் 1:2 ரேஷியோவில் வச்சுட்டு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம், விச் இஸ் குட். ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்கையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எஜுகேஷனல் பர்பஸாக ஒரு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த என்னென்ன இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.